ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டேனியல் அண்ட் வெல்கம் டு டேனி டிஜிட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிஸ்னஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த பிஸ்னஸில் க்ரோத்தை பார்க்கணுன்னா அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேதர் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்க க்ரோத்தை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்களோட பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா டேனி டிஜிட்ஸை விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் ரெகுலர் டீடைல்ஸ் உங்களுக்கு வரணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நாம் இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். வாட்ஸ்அப் பண்ண குளறுபடியால் இன்னொரு ஆப் வந்து ரைஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அது என்ன ஆப் அதையும் பார்த்துடலாம். அதுக்கடுத்ததாக ஃபியூச்சர் ரீட்டெயில் குரூப்னு ஒரு கம்பெனிக்காக ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் இங்கே, இன்னொரு இடத்துல ரிலையன்ஸ் ஜியோ அம்பானி. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டெஸ்லாவோட கார்ஸ் எல்லாமே இந்தியாவில் ரொம்பவே சீப்பாக கிடைக்க போகுது. அது எப்படி? அது மட்டும் இல்லாமல் ஜியோ மார்ட் வாட்ஸ்அப் கூட சேர்ந்து இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்டு ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வீடியோ எண்டில் பார்த்துடலாம். வாங்க கேஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஒன்றா நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்ட குளறுபடியால் சிக்னல்னு ஒரு ஆப்பை வந்து ரொம்பவே ரைஸ் பண்ணி விட்டுட்டாங்க. சிக்னல் ஆப், அது யாருடைய ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஒரு ஃபவுண்டரால் கிரியேட் பண்ணப்பட்டது. அதாவது இதே ஃபவுண்டர் தான், இதே பிரெயின் தான் வாட்ஸ்அப்பையும் கிரியேட் பண்ணார். ஃபேஸ்புக் எப்போ அந்த கம்பெனியை வாங்குச்சோ, ஃபேஸ்புக் எப்போ அந்த வாட்ஸ்அப் வாங்குச்சோ, அவருக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. ஸோ அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து இன்னொரு கம்பெனி ஆரம்பித்தார். அதுதான் சிக்னல். இலான் முஸ்க் யூஸ் சிக்னல்னு சொல்லி ஒரே ஒரு ட்விட் தான் கொடுத்தாரு. அன்னையிலேருந்து அந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப மேலே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அந்த சிக்னலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் ரீட்டெயில் குரூப். இந்த கம்பெனிக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க. ஒரு சைடு வந்து அமேசான் சண்டை போட்டுருக்காங்க, இன்னொரு சைடு வந்து ஜியோ. என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜியோ வந்து நான் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.3 பில்லியன்ஸ் வந்து ஜியோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அவங்களுடைய வேரோஸ் எல்லாமே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்போ தான் 2020 ஆகஸ்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அமேசான் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து இதுக்கு வந்து சாங்ஷன் கொடுக்க மாட்டேன், இந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாது. அமேசான் வந்து 2018 இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு 43,000 crores ஒரு மைனாரிட்டி ஷேர்ஸ் தான். ஆனால் வந்து அமேசான் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சாங்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஃபியூச்சர் ரீட்டெயில் குரூப் யாருன்னு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாமே. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பஸார், அடுத்து ஃபுட் பஸார், இவங்க தான் அந்த குரூப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்எம்சிஜிலேயே இவங்க வந்து மூழ்கி இருக்கிறாங்க. ஸோ இதுக்காக சொன்ன நடந்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. மூணாவது நம்ம பார்க்க போகிறது டெஸ்லா ஃபைனலி இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்களோட கம்பெனியை ப்ரொடக்ஷன் கம்பெனியை இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் January 8 வந்து பெங்களூர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதனால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். வெளியே வர ப்ராடக்ட், அதாவது அந்த காரோட ப்ரைஸுமே ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டெஸ்லா ப்ரைஸில் காரோட ப்ரைஸஸ் எல்லாமே குறையும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே நோட் பண்ண வேண்டியது வந்து இது மூலமாக நிறைய பிஸ்னஸஸ் வந்து டெவலப் ஆகும். அது எப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப் அப்டேட்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது நாலாவது நம்ம பார்க்க போகிறது ஜியோ மார்ட் இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லாமே பார்ட்னர் ஆக்கி அந்த ஸ்டோர்லேருந்து எல்லா மக்களுக்குமே வீட்டில் அந்த ஸ்டோரில் இருக்கிற பொருளை வந்து கொண்டு போய் கொடுக்குறது தான் அவருடைய ஐடியாவாக இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஜியோ மார்ட்டும் வாட்ஸ்அப்பும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போ வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே இப்போ ஒரு இன்னொரு தகவல் கொடுக்க போகிறாங்க. அது என்னென்னா ரெண்டு பேர் ஜியோ மார்ட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வாட்ஸ்அப்புக்கு இனிமேல் வரப்போகுது. ஸோ இதை வந்து கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். ஸோ இதுதான், வாங்க பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது சாம்சங் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் இன்க்யூபேட்டர் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக ஒரு 21 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சாம்சங் மூலமாக ஸ்டார்ட் அப் ஆகப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக டேனிடிஜிட்ஸோட பிஸ்னஸ் அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ சைனாவிலேருந்து அவங்களுடைய சாம்சங் அவங்களுடைய டிஸ்பிளே யூனிட்டை அப்படியே இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே தான் ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட ப்ரொடக்ஷன் யூனிட்டும் இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுது. இன்னொன்று வந்து ரீசெண்டாக இப்போ டெஸ்லா கூட பார்த்தோமே, டெஸ்லாவோட ப்ரொடக்ஷன் யூனிட்டும் இந்தியாவில் தான் வரப்போகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது கண்டிப்பாக நீ அவங்க எல்லாருமே இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸை வந்து பூம் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா
இது வேற வேற உங்கள் ரூட்டு. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க, நீங்கள் சின்ன லெவலில் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்கன்னா இந்த கம்பெனிஸ் மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே கிடைக்கும், ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே கிடைக்கும். அவங்களே நிறைய இன்குபேட்டர்ஸ் வச்சு அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்களே பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். கடைசியாக ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ட் அப் இண்டியா. ரீசெண்டாக ஸ்டார்ட் அப் இண்டியாவோட 5th ஆனிவர்சரி வந்து நடந்துச்சு. இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு ஜனவரி 16th and 15th வந்து அது செலிப்ரேஷன் பண்ணாங்க. அந்த செலிப்ரேஷனில் மோடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் அதிகமாக ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெவலப் ஆகணும் இந்தியாவில், அதுக்காக வந்து 1000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சீட் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் இந்தியாவை நீங்கள் ஒரு டைம் வேணால் வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, இதுக்காக தனி வீடியோ வந்து நான் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ இதுக்கு டேக்ஸ் ரெடக்ஷன்ஸு நிறைய ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இதோட பார்க்கலாம். பாய் பாய் பாய். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது எனக்கு ரொம்ப வீடியோஸ் கிரியேட் பண்ண என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.